தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூவலூர் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் ஒன்று தொடங்கியிருந்தாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜூலை 5 வரைக்கும் இருந்துச்சு. இந்த அப்ளை டேட்டை நீடிச்சிருக்காங்க. அது போக நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல, நான் இது தப்பா கொடுத்துட்டேன், அது தப்பா கொடுத்துட்டேன், என்னுடைய பேங்க் நம்பர் வந்து கொடுத்த வேற மாதிரி வருது, என்னோட பேங்க் நேம் வேற மாதிரி வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதற்கான ஒரு தீர்வும் வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே என்னைக்கு வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதோட, இந்த மாதிரி நீங்கள் தப்பு தப்பாக கொடுத்துருக்கீங்க, இல்லை ஒருவேளை நான் தப்பு அப்லோட் பண்ணிட்டேன், ஃபோட்டோ அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஜூலை 10 வரை கால அவகாசம் நீடிப்பு. அதாவது இந்த மூவலூர் உயர்கல்வி திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 5 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுனால ஜூலை 10 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு தமிழக அரசு சார்பில் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த உதவித்தொகைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டோம். அதே மாதிரி யார் யாருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது முதல்ல அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை வீடியோக்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த இன்னொரு டவுட்டு, ப்ரோ நான் வந்து ஃபோட்டோ தப்பாக கொடுத்துட்டேன், மெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டேன், மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துட்டேன், எனக்கு ஓடிபி வரல அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு தீர்வு தாங்க முதல்ல. தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது, அன்புள்ள மாணவர்களே, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய உயர்கல்வி உறுதி திட்டத்தில் உதவித்தொகை பெறுவதற்காக தங்களால் பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சில விவரங்கள் விடுபட்டுள்ளதால் அவ்விவரங்களை டேஷ் என்ற அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை கொடுத்து உடனடியாக பதிவு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன தப்பாக கொடுத்துருக்கீங்க, என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெசேஜ் வந்து டெய்லியுமே வருது பாருங்கள், இது புதன்கிழமை வந்திருக்கு. அதே மாதிரி நேற்று ஒரு மாணவருக்கு திருப்பி இதே மெசேஜ் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, அவங்க வந்து உங்களோட செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கீங்க, இல்லை ஏதாவது விடுபட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் திருப்பி உள்ளே போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை ரீ அப்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை தாண்டி சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்னென்னா, இந்த பேங்க்லலாம் நிறைய இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு PDF கொடுத்துருந்தாங்க. அந்த PDF-ஐ பொறுத்தளவுக்கு கடைசி பேஜில் 1444 அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது தப்பாக கொடுத்துட்டீங்க, இல்லை ஏதோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் கொடுத்த நம்பர்ஸ் தப்பாக வருது, நீங்கள் கேட்ட பேங்க் வரல, நீங்கள் கொடுத்த ஸ்கூல் வரல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் மூலமாக பேசுகிறாங்க. அந்த கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸில் உங்களுக்கான டவுட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு ஏதாவது புகார் இருக்குது அப்படின்னாலும் இவங்ககிட்ட தெரிவிச்சிங்க அப்படின்னா அதற்கான வழிகளையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணா, ஃப்ரீ தான், யார் வேணால் ஃபோன் பண்ணலாம். ஸோ ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ரோ, இந்த மெசேஜ் எத்தனை நாளில் வருது அப்படின்னா 3 நாள் கழிச்சு தான் அந்த மெசேஜ் வருது. நீங்கள் முந்தானே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கி அல்லது நாளைக்கும் உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கோங்க, தப்பாக கொடுத்துருக்கதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இதை தாண்டி இந்த மெசேஜ் எனக்கு வரல அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் புகார் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த மெசேஜ் எல்லாருக்கும் வர்றது கிடையாது. அதாவது நீங்கள் எதையாவது விடுபட்டிருந்தீங்க, இல்லை தவறுதலாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் மெசேஜ் வருது. இந்த மாதிரி எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் டைரெக்டாக புகார் தான் அளிக்கணும். புகார் அளித்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ பிரச்சனையோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.